வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 11 வகுப்பு வேதியியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வேறு கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸு, ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆஃபியல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், 2 மார்க் 3 மார்க். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட ஒற்றில் எளிய வித சமன்பாடு கேட்டிருக்காங்க. தேனில் உள்ள பிரக்டோஸ் C6H12O6, தேநீர் மற்றும் புழம்பியில் உள்ள காபி C8H10N4O2, அதே மாதிரி எலக்ட்ரான் கவர் தன்மை வரையறு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் தனிமங்களை சுடலில் என்ன நிறத்தினை தருகிறது? பேரியம், லித்தியம், கால்சியம், சோடியம். படிகக்கூடி என்றால் என்ன? லீசாட்லே தத்துவம் வரையறு. லூயிஸ் எட்டி விதியினை தருக. பின்வரும் நூற்றுள் வினைச்செயல் தொகுதியினை எழுதுக. ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாசலிக் அமிலம், ஈத்தர். அசிட்டிலினை செஞ்சூட்டு நிலையில் உள்ள இரும்பு குழாயின் வழியே செலுத்தும் போது என்ன நிகழும்? வில்லியம்சன் தொகுப்பு முறையினை எழுதுக. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6×3=18. ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் அடிக்கடி கேட்குறாங்க. ஹெயின்ஸ்பர்க்கின் நிச்சயமற்ற கோட்பாட்டினை எழுதுக. டிரிடியம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஹைட்ரஜன் பெராக்சைடின் பயன்களை எழுதுக. பாய்தல் விரைவுதல் என்ன? 13 கொஸ்டின் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன? தூண்டல் விளைவு என்றால் என்ன? ஹெர்கல் விதியினை பயன்படுத்தி பென்சின் அரோமேட்டிக் தன்மை உடையதா அல்லது அரோமேட்டிக் தன்மையற்றதா என நிரூபி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5×5=25. விகித சிதைவு வினைகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வினிகரில் காணப்படும் கரிமச்சேர்மம் சம்மு. டேவின்சன் மற்றும் ஜெமர் சோதனையினை வரி. ஆல்பா தத்துவம் வரையறு. நவீன அவர்த்தான விதியினை வரையறு. மூலக்கூறு கிடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறு நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்ன? உதாரணம் தருக. பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றலாம்? வாயில் விதியினை வரையறு. அமுக்கத்திறன் காரணி என்றால் என்ன? நல்லியல்பு வாயிற்கான இசட் மதிப்பினை எழுதுக. டெல்டா ஹெச் மற்றும் டெல்டா யூ ஆகியவற்றுள்ள தொடர்பினை விவரி. நிறைத்தாக்க விதி வரையறு. வினைக்குணகம் வரையறு. பின்பற்றை வரையறு. அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் பிணைப்பு. கரிமச் சேர்மங்களின் சிறப்பியல்புகளை வரி. வினைச்செயல் தொகுதி மாற்றியம் என்றால் என்ன? உதாரணம் தருக. ஈடு வினையினை வரி. டிடிடி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அதன் பயன் யாது? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுட்டு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.